வணக்கம். ஒரு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் வீட்டில் அவங்களுக்குள்ளார ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்களாம். இன்றைக்கி வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம கதவை திறக்கவே கூடாது, கதவை பூட்டியே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டாங்களாம். சரின்னு சொன்னதும் திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து தட்டினாங்களாம். இவங்க கதவை திறக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொரியர் பாய் வந்து தட்டினானா, அதுக்கும் திறக்கவே இல்லையா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கணவரோட அப்பாவும் அம்மாவும் வந்தாங்களாம். வந்து கதவை தட்டினாங்களாம். இப்போ ரெண்டு பேத்துக்கும் என்ன பண்ணனே தெரிலையாம். ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ரொம்ப நேரம் அவங்க தட்டி பார்த்துட்டு அவங்களும் சரி அவங்க வெளியே போயிருக்காங்க போல் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மனைவியோட அப்பாவும் அம்மாவும் வந்தாங்களாம். வந்து அவங்க கதவை தட்டினாங்களாம். இப்போவும் ரெண்டு பேரும் என்ன செய்யன்னு தெரியாமல் ஒருத்தர் ஒருத்தரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இப்போ மனைவி கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சான். என்னால் இதுக்கு மேலே பொறுத்திருக்க முடியாது, நான் கதவை திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் கடந்தது. ரெண்டு பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சான். இந்த கணவருக்கு ஒரே சந்தோஷம். நண்பர்களுக்கெலாம் பெரிய ட்ரீட்டாக கொடுத்து அந்த பெண் குழந்தை பிறந்ததை கொண்டாடினாராம். உடனே அந்த மனைவி வந்து கணவரை பார்த்து, என்னங்க ரெண்டு பசங்க பிறந்தப்போ கூட நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இல்லை, ஆனால் பெண் குழந்தை பிறந்ததுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த கணவர் சொன்னாராம், எதிர்காலத்தில் எனக்காக கதவை திறக்க ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டாள் அப்படின்னு கர்வத்தோடு சொன்னாராம். இது ஒரு சாதாரண கதை கிடையாதுங்க. இதை கேட்குறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் கிடச்சிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகனாக கேட்டிருந்தா அது ஒரு ஃபீலிங், ஒரு மகளாக கேட்டிருந்தா அது ஒரு விதமான ஃபீலிங், அப்பாவாக கேட்டிருந்தா அது ஒரு விதமான ஃபீலிங், அம்மாவாக கேட்டிருந்தா அது ஒரு விதமான ஃபீலிங் இருந்திருக்கும். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி பற்றிய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது. இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போயுமே யூடியூப்பில் உங்களோட ஃப்ரீ டைமில் தான் வீடியோஸ் பார்க்கணுமே தவிர என்னோடய ஃப்ரீ டைமில் இல்லை. நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையேல் உரமாகட்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.